நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு சம்பவம். இந்த நிகழ்ச்சியே ஒரு நிகழ்ச்சியான விஷயம் தானே. பெரியவர் என்று சொன்ன மாத்திரத்தில் முதல்ல நிகழ்ச்சி அப்புறம் மகிழ்ச்சி, இதுதானே எப்பொழுதுமே. இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றவர்களுக்கு தோணலாம். குறிப்பாக அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சிக்கு எனக்கு தெரிந்து லட்சக்கணக்கான நேயர்கள், அதிலும் முதிர்ந்த வயதில் தோய்ந்த இறை சிந்தனையில் இருக்கக்கூடிய பல பெரியவர்கள் ஓய்வு பெற்று வீட்டிலே தங்கள் பிள்ளைகளோடு பேரப்பிள்ளைகளோடு தங்களுடைய அந்திம காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்ற பலருக்கு இந்த நிகழ்ச்சி, அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சி, ஒரு அருமருந்தாக பெரியவரை பற்றி அவர்கள் நெகிழ்ந்து சிந்திப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக, தங்கள் வாழ்க்கையிலே பெரியவருக்கும் அவர்களுக்குமான அனுபவங்களை எல்லாம் எண்ணி பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக, அடுத்தது முதிர்ந்த காலத்திலே பக்தி செய்வதற்கு உந்து சக்தியாக, இப்படி எல்லாமுமாக இந்த நிகழ்ச்சி விளங்குவதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக மும்பை, கல்கத்தா, பூனா, இப்படி வடநாட்டில் தமிழர்கள் எங்கெல்லாம் மிக அதிகம் இருக்கின்றார்களோ அங்கிருந்தெல்லாம் தொலைபேசி வழி என்னோடு பேசுகின்றவர்கள், வெளிநாடுகளில் வசிக்கின்ற பல பெரியவர்கள், ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி வரவில்லை என்று சொன்னாலும் கூட ஏன் என்று வரவில்லை. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நிகழ்ச்சி வெளிவருவதில்லை, ஆனால் அன்றைக்கும் ஏன் இதை ஒளிபரப்பக்கூடாது என்றெல்லாம் கேட்கின்ற ஆர்வம் மிக்கவர்கள் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே நான் பலரை பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிற ஒரு சம்பவம், ஒரு அதாவது நம்முடைய மதத்தில் இறை நாமம் என்பது எத்தனை வலிமை மிக்கது, அதை ஒரு குருவிடம் உபதேசம் பெற்று நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுகிறது, அது நம்முடைய பாவங்களை எல்லாம் எப்படியெல்லாம் தீர்க்கிறது, நமக்கு எப்படியெல்லாம் நற்கதியை கொண்டு வந்து சேர்க்கிறது, இப்படி பல விஷயங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து உங்களுக்கு பெரிய உதாரணமாக போகிறது. பெரியவர்கள் இறை மூர்த்தங்களிலே ராமனை மிக வியப்பவர். ராமனைப் போல ஒரு தர்மத்தின் தலைவன் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் தர்ம நியாயப்படி, தர்ம நியதிப்படி நூல் அளவு கூட பிசகாமல் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றவன் தான் ராமன் என்று வெகு அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். ராமனைப் போல ஒரு வாழ்க்கை, அதே சமயம் ராமன் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சிக்கல்கள் வாழ்ந்த போதிலும் தனக்குள்ளே அடிமனசுக்குள்ளே ரொம்ப ஆனந்தமயமானவன். அவன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், சலனங்கள், சங்கடங்கள், அவன் கண்ணீர் சிந்தின கட்டங்கள் உண்டு, அதெல்லாம் மேலெழுந்த வாரியாக. ஆனால் அவனுடைய அடிமனது இருக்கிறதே அது வந்து மிக ஆனந்தமானது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வேதம் சொன்ன நெறிப்படி தர்மம் பிசகாமல் அவன் வாழ்ந்ததுதான் காரணம். அது பெரியவர் எப்படி சொல்றாருன்னா, அவனை அவனுடைய தாய் அப்படி வளர்த்தாள். அவன் 14 வருடம் காட்டிற்கு வனவாசம் செய்ய புறப்பட்ட பொழுது அவனுடைய தாய் கட்டி கொடுத்த பட்சணம் தர்மம் அப்படிங்கிறார். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில போனா போற வழியில சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா வந்து ஏதாவது பலகாரம் செய்து பொட்டலம் போல கட்டி கொடுப்பாள் இல்லையா. இங்க ராமனுக்கு அவனுடைய தாய் எதை கட்டி கொடுத்தாள் தெரியுமா? தர்மத்தை கட்டி கொடுத்தாளாம். அவனும் அம்மா கொடுத்த அந்த தர்ம பட்சணப்படியே இறுதி வரை நடந்து கொண்டான். அவன் வந்து ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணம் என்று ராமனை தொட்டு, ராமாயணத்தை தொட்டு, இன்றைக்கு ராமாயணத்தை பற்றி பேசும் பொழுது சில முரண்பட்ட சிந்தனைகளும் உண்டு. ராமனை வந்து ஒரு பூர்ணமானவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது,
அவன் சீதையை வந்து தீக்குளிக்க சொன்னது தவறு. சீதையை காட்டுக்கு அனுப்பியது அதைவிட பெரிய தவறு. யாரோ ஒரு மூன்றாவது மனிதன், அவன் அவளுடைய நடத்தையிலே சந்தேகப்பட்டது இவன் பொருட்படுத்தியது தவறு என்று இன்றைக்கு முற்போக்காக சிந்திக்கிறோம், பேசுகிறோம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு நாம் நிறைய கேள்விகளை கேட்கிறோம். பல பட்டிமன்றங்களிலே இந்த சிந்தனைக்குரிய விஷயங்களை தலைப்பாக்கி ராமன் செய்தது சரியா தப்பா, சீதை தீக்குளிக்கலாமா வேண்டாமா, அது மட்டுமல்ல இன்றைக்கு சீதை இருந்தால் என்ன செய்வாள், நீ முதல்ல அதை குதிச்சு காமி என்று ராமனுக்கு சொல்லுவாள் என்று இப்படி எல்லாம் பெண்ணுரிமையை வலியுறுத்துகிறோம் என்கின்ற பெயரிலே பல மாறுபட்ட கருத்துக்கள் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது வேறு விஷயம். ஆனால் பெரியவர் என்ன சொல்றாருன்னா, ராமாயணத்தை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி படித்தால், அப்படி சொல்ல கேட்டால் நாமும் ராமனை போல் மாறி வாழ்நாளிலே ராமனை போல் நடந்து கொள்வதற்குத்தான் முயற்சி செய்வோம். அவன் அவதார புருஷன், ராமனாக மனித வேடமிட்டவன், போட்ட வேடத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டான் என்று சொல்லும் பொழுது இன்னொரு கருத்தை சொல்லுகிறார், வேடிக்கையாக சொல்லுகிறார். ராமசுவாமி ஐயங்கார் என்று ஒருவர், அவருக்கு இரண்டு பிள்ளைகள். அவர் ஒருமுறை ராம நாடகம் போட்டார். அந்த நாடகத்திலே தன்னுடைய பிள்ளைகளையே அவர் லவன் குஜனாக நடிக்க வைத்தார். இவர் ராமனாக நடித்தார். லவனுக்கும் குஜனுக்கும் ராமன் தான் அப்பா என்று தெரியாது. கதைப்படி ஒரு காட்சி வருகிறது. அந்த இரண்டு பிள்ளைகளும் ராமன் முன்னாலே வந்து என்னை யார் என்று தெரியுமா என்று கேட்கும் பொழுது ராமன் தெரியவில்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் உண்மையில் அந்த இரண்டு பிள்ளைகளும் அவருக்கு பிறந்தவர்கள். இங்கே நாடகத்திலே இருந்து விலகி உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கே தெரியவில்லையா என்று யாராவது கேட்பார்களா? கேட்டால் அது எத்தனை அபத்தம். அதுபோலத்தான் என்று ஒரு அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு ராமன் தான் எடுத்த மானுட பிறப்பிற்கு ஏற்ப, மானுட இலக்கணங்களுக்கு ஏற்ப அவன் நடந்து கொண்டான். அவனுடைய நாமம், ராம நாமம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய அருமருந்து என்று சொல்லும் பெரியவர் அவர்கள் அந்த அருமருந்து காஞ்சி காமகோடி பீடத்திலே வந்த போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்பவருடைய வாழ்க்கையில் எப்படி அது வந்து செயல்பட்டது என்பதையும் சொல்லுகிறார். அது என்ன, அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் என்ன, அந்த நாமம் அப்படி என்ன ஒரு பெரிய அதிசயத்தை செய்தது. நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.